அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே.கே. நகர், சென்னை. இனிய வேண்டும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு வந்து கரு பதிஞ்சு வளர்றதுல பிரச்சனை இருக்குது. கரு வந்து இம்ப்ளான்ட் ஆக மாட்டேங்குது, சீக்கிரம் சீக்கிரம் அபார்ட் ஆகிடுது அப்படிங்கும் பொழுது அந்த கரு நல்லா பதிஞ்சு வளர்றதுக்கு நம்மளுடைய உணவு முறை எப்படி இருக்கணும், நம்ம கர்ப்பப்பையில் ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தை வந்து பதிஞ்சு வளர்றதுக்கு அந்த கரு நல்லபடியாக தன்னுடைய அம்மாவோடைய ரத்தத்துலேருந்து சத்து எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமான ஒரு குழந்தையாக வளர்றதுக்கு என்ன மாதிரி சத்து பொருட்களை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா பீரியட்ஸான ஃபர்ஸ்ட் 15 டேஸ் கழித்து நமக்கு எக்கு வந்து ரப்சர் ஆகும். அந்த எக்கு ரப்சர் ஆன உடனேயே அதிலிருந்து 8 hours எக்கும் ஸ்பெர்மும் மீட் பண்ணி கருமுட்டையும் ஆண்களுடைய உயிரணுவும் சேர்ந்து அது வந்து கருமுட்டையிலிருந்து கருவாக மாற ஆரம்பிக்கும். ஜைகோட்டுன்னு சொல்லக்கூடிய கருமுட்டை நமக்கு வந்து ஃபெலோபியன் டியூப் சினைக்குழல்லேருந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். அதில் இருந்து 7 to 8 days அந்த கருவாக மாறிய அந்த விஷயம் ஜைகோட் வந்து கருமுட்டை வந்து முதல் நாள் கருமுட்டை ரிலீஸ் ஆனதில் இருந்து 8 hours சேர்ந்து அது கருவாக மாறிடுது. அது மாறி 7 days வரைக்கும் தன்னுள் பல மாற்றங்களை கொண்டு வருது. ஸோ ஒரு 7 days வந்து அந்த கரு வந்து குரோமோசோமல் சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்து அது வந்து பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை அடையும். அந்த மாதிரி நிலையை அடைஞ்சுக்கிட்டே அது வந்து சினைக்குழல்லிருந்து ஃபெலோபியன் டியூப்லேருந்து நீந்தி 8th day வந்து கர்ப்பப்பையில் பதிஞ்சு வளர ஆரம்பிக்கும். அது எப்போ கர்ப்பப்பையில் பதியுதோ அந்த நேரம் கர்ப்பப்பை வந்து அந்த கருவை ஏற்றுக்கிறதுக்கான முழுமையான தகுதியோட அந்த எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து தயாராக இருக்கும். அது போய் பதிஞ்சு 8th day வளர ஆரம்பிக்கும் பொழுது தான் நமக்கு அதிலிருந்து கரு வந்து அம்மாவோட ரத்தத்துலேருந்து சத்தை எடுத்துக்கிட்டு வளர ஆரம்பிக்கும். அந்த நிலையில் தான் நீங்கள் யூரின் டெஸ்ட் பண்ணி ஹெச்சிஜி டெஸ்ட் பண்ணி ப்ரெக்னென்சி பாசிட்டிவாக இல்லையாங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்கணும் முடியும். ஸோ இத்தனை நிகழ்வுகள் வந்து தாண்டி தான் அந்த கரு வந்து பதிஞ்சு வளர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ கரு உருவாகணும், உருவான அந்த கரு தன்னுள் பல மாற்றங்களை அடைஞ்சு பிளாஸ்டோசிஸ்டா மாறணும். அது சினைக்குழல் வழியாக டிராவல் பண்ணி வந்து நமக்கு கருப்பையில் பதிஞ்சு வளரணும். அந்த கருப்பையில் பதிஞ்சதுக்கு அப்புறம் அது அம்மாவோட சத்தை எடுத்துக்கிட்டு வளர ஆரம்பிக்கும். இத்தனை விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உடல்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது வந்து நிறைய ஆரஞ்சு, லைம், கிவி இந்த மாதிரி விட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுகள். ஏன்னா கரு வந்து நல்லபடியாக பதிஞ்சு வளரணும் அப்படின்னு சொன்னால் எண்டோமெட்ரியல் லைனோடைய திக்கனிங், கருப்பையினுடைய உள் சளி சவ்வோடைய திக்கனிங் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோனுடைய தேவை இருக்கும். அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ப்ரொடக்ஷனில் 77% வந்து விட்டமின் சியில் வந்து இருக்குது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஆரஞ்சு இந்த மாதிரியான விட்டமின் சி நிறைந்த பழங்களை நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கணும். அடுத்து பார்த்தோன்னா பருப்பு வகைகள். நார்மலாக நம்மளுடைய உணவில் சேர்த்தக்கூடிய எல்லா பருப்பு கொட்டை வகைகள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜிங்க் அப்படிங்கிற சத்து நமக்கு இருக்குது. ஸோ இந்த கரு வந்து பதியாமல் அது வந்து உறிஞ்சி வெளியே வரத்துக்கான காரணம் அபார்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான காரணம் உடலில் ஜிங்க் சத்து குறைவாக இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அதனால் நிறைய பருப்பு வகைகளை நம்ம ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும் பொழுதே சேர்த்திக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அதனால் கிடைக்கக்கூடிய ஜிங்க் சத்துனால ப்ரொஜெஸ்ட்ரான் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ்டாக இருந்து கரு களையாமல் பார்த்துக்கிறதுக்கான வேலையை நம்மளால் செஞ்சுக்க முடியும். அடுத்து பார்த்தோன்னா காய்கறிகள் கீரைகள் இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய நிறமிகள் இருக்குது. அது கூட வந்து நிறைய கால்சியம், அயன், ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரியான சத்துக்கள் இருக்குது. இந்த ஃபோலிக் ஆசிட், அயன் இதெல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருவை சுற்றி ஒரு
பை ஒன்று ஃபார்ம் ஆகும், எக்ஸ்டர்னலாக ஒரு பை ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் வந்து மஞ்சள் கருப்பை அப்படின்னே சொல்லுவோம். ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் யோக் சாக் அப்படின்னு பேர். ஸோ நிறைய பேர் வந்து இந்த கர்ப்பமான உடனே போய் ஸ்கேன் பண்ண உடனே யோக் சாக் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த மஞ்சள் கருப்பை வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு சவ்வு மாதிரி ஒரு உறை வந்து அந்த கருவை சுற்றி ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த யோக் சாக் நல்லபடியாக ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் கரு நல்லபடியாக பதிஞ்சு வளர முடியும். ஸோ அதுக்கான சப்போர்ட்டிவ் ஃபேக்டராக இந்த பச்சை காய்கறிகள் கீரைகளில் இருக்கக்கூடிய சத்துகள் வந்து நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி குழந்தையோட இருதய துடிப்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் அது சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா மீன் வகைகள். மீனில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்கு. ஸோ இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸோட வேலை என்னன்னா நம்ம தாய்க்கும் கருவுக்குமான ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து வந்து பீட்ரூட். பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு சத்துப்பொருள் என்ன பண்ணுதுன்னா ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துது. உங்களோட யுட்ரைன் ஆர்ட்ரி அண்ட் யுட்ரைன் வெயின் அதன் மூலயமா தான் நம்ம குழந்தையோட கனெக்ட் ஆகிருப்போம். இந்த கனெக்ஷனை ஸ்ட்ராங் பண்ணி அந்த குழந்தைக்கு தேவையான சத்துப்பொருள் நல்லபடியாக போகிறதுக்கு இந்த பீட்ரூட் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பீட்ரூட் வந்து சேர்த்திக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தையோட ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சிக்கு அது சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இத்தனை விஷயங்களும் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ ப்ரெக்னென்சிக்காக நீங்கள் ட்ரை பண்ணக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கருமுட்டை பதிஞ்சு வளர்கிறதுல பிரச்சனை இருக்குது, அதனால் குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இனிப்பு சுவை மட்டும் சேர்த்திக்காதீங்க, ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுகளை எடுத்துக்காதீங்க, ப்ராசஸ்டு ஃபுட்ஸு அடிக்கடி தேக்கி வச்ச உணவுகள், பழைய மாவு புளித்த மாவு இந்த மாதிரியான உணவுகள் இல்லாமல் இப்போ நான் சொன்ன இந்த ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நட்ஸு சீட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக அந்த கரு பதிஞ்சு வளர்றதுல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தவிர்த்துக்க முடியும். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்கும் சாத்தியமான ஒரு விஷயம்தான். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.